ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மசாலா மணக்குது சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மூணு காய்கறி வச்சு நம்ம ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க, மிக்ஸ்ட் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடும். அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் எப்படி செய்யறது நம்ம சேனலில் ரெசிபி இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வடகம் நல்லா பொரிஞ்சோடனே இதில் வந்து கருவேப்பிலை எலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நம்ம இதில் 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 2 வெங்காயத்தை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், மாங்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கினோடனே அதில் வந்து 4 பழுத்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாவோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து இதுவாகட்டும். இப்போ இதில் வந்து காய்கறி சேர்த்துக்கலாம். நான் 1 முருங்கைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 கத்திரிக்காயையும் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். பாருங்கள், அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா. இப்போ இதை வந்து மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் வேகட்டும் நல்லா. சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. முருங்கைக்காவை வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா திருப்பி 5 மினிட்ஸ் விட்டு வேக வைங்க. பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இது 2 காயும் வெந்த உடனே 4-5 பீஸ் மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், ஒரு கொதியிலே வெந்துடும். அதனால் அந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் வெந்ததும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காய் வந்து சேர்த்துட்டு 1 கொதி வந்தோடனே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வரும் 1 லெமன் சைஸ் புளியை வந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா இது பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கப் புளி வந்து சேர்த்துருக்கேன், புளி தண்ணி. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு 1 கொதி வரட்டும். இதையும் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. சூப்பரான 3 காய்கறி சேர்த்து காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை 1 கப்பில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாக குயிக்காக காரக்குழம்பு. உங்கள்கிட்ட காய்கறி வந்து ஒன்று தான் இருக்குது அப்படின்னா, இந்த 3 காய்கறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் 3 சேர்த்து சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு மசாலா மணக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.